हलो फ्रेंड्स नीतु चैनल उंगले अन्पुडन वरवेर्किरदु नीतु चैनल फर्स्ट टाइम पाक्करवंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग सब्सक्राइब पन्नुंग मरकाम बेल बटन क्लिक पन्नीरुंग इन्नैक्कु नम्म पाक्क पोरदु मधुरै स्पेशल पाल बन दांग इदु चिन्नवंगल इरुंदु पेरियवंग वरैक्कुम सापिडकूडिय ओरु डिश दांग इदु ईसिया वीट्लये नम्म एप्पडि सेय्यलान्रदै पाक्कलाम वीडियो फुल्ला स्किप पन्नाम पारुंग इप्पो वांग वीडियोक्कुल्ल पोलाम ओरु कप मैदा सेर्त्तुक्कलाम 3 टीस्पून जीनिया अरच्चु वच्चदा पाउडर पन्नी एड़त्तिरुक्के अदैं सेर्त्तुक्कलाम ओरु टीस्पून नेय सेर्त्तुक्कलाम अरै कप तैर सेर्त्तुक्कलाम कोंजोंडु बेकिंग सोडा நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் இல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பால் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஊத்தி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதல முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் முட்டை சேர்த்துக்கல முட்டை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா வரும் ना पाल मट्टुंदा सेत्तु पेसंजिट्टिरुक्के रंबा केट्टियावुं पेसंजिर कुडादु रंबा तन्नियावुं पेर कुडादु इंदा माद्री पदत्तुक्कु नम्म पेसंजिक्कलाम अप्पा मावु नल्ला रेडी आयिडुच्चु अरै मणि नेरम इल्लैना 15 निमिषम आदु ऊर वैक्कणुम ना अरै मणि नेरम ऊर वैक्किरेन இது ஊறட்டும் இதுக்கு சீனி பாகு ரெடி பண்ணிடலாம் 1 கப் சீனி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப வாசனை கேண்டி ஏலக்கா போட்டுக்கலாம் 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு எதுக்காக அப்படினா பாகு கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி இது ஒரு கம்பி பதத்துக்குலாம் வரணும்னு அவசியம் இல்ல அவ்வளவுதான் பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பால் மாதிரி விட்டு போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா செவந்து வந்திருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ அந்த சைடு நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்திருச்சு இது அப்படியே கூட சாப்பிடலாம் ட்ரையா இத வெளிய எடுத்துறலாம் இப்போ நான் வந்து ஜீனி பாகுல போட்டு வைக்கிறேன் இது எப்படியும் நல்லா ஊறணும் ஊற ஊற தான் டேஸ்ட் அதிகமாகும் அந்த ஜீனி பாகுலாம் உள்ள இறங்கி சாப்பிடுறப்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் நல்லா ஊற வைக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரம் ஜீனி பாகுல ஊறட்டும் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பால் பன் ரெடி நம்ம சாப்பிடலாம் அவ்வளவுதாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு எடுத்து நம்ம வச்சிரலாம் இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலே சூப்பரா வருங்க குலோப் ஜாம் சாப்பிற டேஸ்டோட ஃபீல் தான் இதுலயே இருக்கும் இத கோதுமை மாவுலயும் செய்யலாம் ஆனா மைதால செஞ்சாதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இந்த மதுரை ஸ்பெஷல் பால் பன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க थैंक यू फॉर वाचिंग